இங்கிருந்து பார்த்தா இதுதாங்க நம்ம பார்க்க வந்த முக்கியமான இது. நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அவங்களோட ஆல்ஃபபெட்ஸ் இதுதான். அப்படியே கலர்ஃபுல்லாக மாறுது பாருங்க. சதீஷ் ஓகே தேங்க்யூ. ஸோ காலங்காத்தால 7:30 இந்த மெடினா இப்படி தாங்க இருக்கும் காலியாக. ஸோ வெல்கம் பேக் கைஸ். இப்போ நம்ம வந்து மராகேஷில் இருக்கோம், ஆஃப்ரிக்காவில். மொராக்கோங்கிற ஒரு நாட்டில், மராகேஷ்ங்கிற ஒரு ஊரில் இருக்கோம். இப்போ காலங்காத்தால நான் இங்கே எழுந்திரிச்சு கிளம்பிட்டு இருக்கேன்னா சஹாரா டெசர்ட் போகிறோங்க. அதுக்கு தான் நான் வந்து காலையில் ஒரு குரூப் டூர் புக் பண்ணியிருந்தேன். அது எனக்கு கார் வந்து பிக்கப் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காரு வந்து ஒரு அட்ரஸ் வந்துருக்காங்க, அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கேன். என்னோடய ஹாஸ்டலுக்கே வரும்னு சொன்னாங்க. பட் அங்கே காணோம், நான் தான் வந்து இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே வாங்க அப்படின்னு. அங்கே போய் பார்க்கலாம். கம்முன்னு பார்த்தா என்னோடய ஹாஸ்டலுக்கே வர சொல்லியிருக்கணும் போல். 7:30 ஆகுதுங்க காலையில், ஆனால் இன்னும் விடியல. 8:00 தான் விடியும் போல. இங்கே இந்த குரூப் டூரோட டீட்டெயில்ஸ்லாம் நான் அப்படியே போக போக சொல்கிறேன். ஆனால் செம்மையாக குளிருது, வாய் ஒரு மாதிரி இருக்குது, பேச முடியல குளிரில். அங்க நம்ம போகலாம். ஸோ இதாங்க நம்ம வண்டி, நம்ம போகலாம். அப்படியே வந்தாச்சு கரெக்டாக 7:35 நினைக்கிறேங்க. ஆமாம், 7:38 காலையில் ரோடு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க. இங்கே 3 நாளுங்க, இன்றைக்கு நாளைக்கு நாளானிக்கு நைட்டு தான் நம்ம இங்கே திரும்ப ரிட்டர்ன் வருவோம். 3 நாள். இவர் தான் நம்ம டிரைவர் ப்ளஸ் கைடுன்னு நினைக்கிறேன். அப்படியே போக போக கண்டினியூ பண்ண. இப்போ தாங்க ஏதோ ஒரு பக்கம் கொண்டாந்து விட்ருக்காங்க. 9:20 பக்கம் ஆகுது. இந்த ஒரு குட்டி வேனை மாற்றி விட்ருக்காங்க. இது இடமே சரியில்லைங்க. ஆ போகலாம், ஆனால் இடம் நல்லா இருக்கு. இங்கே ரோடு கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இருந்த ஒரு கஃபேக்குள்ளேருந்து வந்து பார்த்தா வியூ செமையாக இருக்குங்க. இதுதான் அந்த கஃபேலேருந்து வியூ. வேற லெவலில் இருக்கா அந்த இடம். இன்னும் இதுதான் நம்ம ட்ரிப்பு ஸ்டார்டிங். இது இன்னும் போக போக நல்லாயிருக்கும். இப்போ நான் காமிச்சது வந்து வெறும் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன்லாம் எதுவுமே இல்லைங்க. சும்மா அந்த ஹைவே ரோடு கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த ரோடு கட்டுறக்காக மலையெல்லாம் அப்படியே நோண்டிகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம இன்னும் போக வேண்டிய ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாப்பில் இருக்க டூரிஸ்ட் அட்ராக்ஷன் வந்து 8 Bengal ஏதோ ஒரு இடம் இருக்குங்க. அங்கே தான் நம்ம போகணும். பட்டு போகிற எல்லா இந்த டூரிஸ்ட் இதுவும் இங்கே தான் நிறுத்திருக்காங்க. நம்ம ஊரில் அந்த ஹைவேயில் போனால் தாபாவில் நிறுத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சும்மா ஒரு காஃபி ஸ்டாப்பு அவ்வளோதான். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி வெளியில் காமிச்சது ஒரு வியூ பாயிண்ட் ப்ளஸ் இந்த ரோடு கட்டிருக்கு. இல்லை இந்த நம்ம ஊர்லலாம் நேச்சுரல் ரிசோர்ஸ் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இது மட்டும்தான். அதுதான் அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரோடு தான் கட்டிகிட்ருக்கிறாங்க. அதுக்காக அந்த மலையெல்லாம் தோண்டிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அது என்ன இதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு யாராவது யோசிச்சுருந்தீங்கன்னா அதான் காரணம். எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு அது எதுவுமே இல்லை. நம்ம போயிட்டுருக்கு. இப்போ இந்த டூரை பற்றி சொல்லணுன்னா, நான் வந்து ஒரு கைடட் டூர் தாங்க எடுத்தேன். நான் வந்து இது மராகேஷில் பார்த்தேன். நான் சும்மா ரோட்டில் நீங்கள் அந்த ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு 3-4 ஏஜென்சி. அந்த வீடியோவில் நான் ஒரு 2 ஏஜென்சி பக்கம் தான் போய் பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் வீடியோ முடிச்சுட்டு சும்மா ரோட்டில் இருந்த 3/4 ஏஜென்சி போய் பார்த்தேன். அதில் இந்த சைட்டில் போடுறேன், எனக்கு அந்த ஏஜென்சி பேர் மறந்துச்சு. ரேண்டமாக ஒரு பக்கம் போனேங்க. அங்கே போனேன், பேசினேன், 70 € சொன்னாங்க அந்த இதுக்கு. மற்ற பக்கம் என்னோடய ஹாஸ்டலில் வந்து 90 € சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தது வந்து 80 € சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா இங்கே மட்டும்தான் 70 € கம்மியாக இருந்தது. இன்னும் நான் தேடிந்தேன்னா இதை விட சீப்பாக கூட கிடச்சிருந்துருக்கலாம். பட் 65 € 70 € கீழே எனக்கு தெரிஞ்ச எதுவும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேங்க. நான் கைடட் டூர் இல்லாமல் தனியாக போகலாமான்னு கேட்டால் கூட தனியாகவும் போகலாம். பட் தனியாக போகிறதுக்கும் நான் ரிசர்ச் பண்ணேன், ரெண்டுக்கும் ஒரு 100-200 தாங்க வித்தியாசம் வந்தது. இந்த நார்மலாக நாமளே பஸ்ஸு பிடிச்சி அந்த மெர்சுகுவான்னு ஒரு இடம் இருக்கும், இந்த மெர்சுகுவா போயிட்டு அங்கேருந்து அந்த நைட்டு டென்ட்டு பிடிச்சி அந்த கேமல் ரைடு அது எல்லாமே வரும். இந்த இதில் அப்படியே போக போக 3 நாள் அங்கே தான் இருக்க போகிறோம். அந்த 3 நாளுக்கும் சேர்த்து பார்த்தேன், ரெண்டுக்குமே
தனியாக போனாலும் சரி, இந்த கைடட் டூரோட போனாலும் சரி, ஒரு 100 ஒரு 500 தாங்க வித்தியாசம் வந்தது. சரி, அதனால் நான் வந்து கைடட் டூரோடையே போயிடலான்னு பார்த்தேன். ஏன்னா நமக்கு வந்து ஒரு அலைச்சல் இருக்காது. நம்ம என்னை வந்து ஹாஸ்டல் பக்கத்தாலேயே வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. அதனால் கைடட் டூரா இல்லை தனியாக போகலாமான்னு கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு கைடட் டூரு. பட் நீங்கள் ஆன்லைன்லேயே இங்கே மராகேஷ் வரக்கு முன்னாடியே செக் பண்ணிங்கன்னா எல்லாமே விலை அதிகமாக இருக்கும். இந்த கெட்டியோர் கைடு நான் அதெல்லாம் பார்த்தேன். கெட்டியோர் கைடிலலாம் 115 இல்லை 105 பக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து சரி இங்கே நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்தேன். அதுக்கப்புறம் மற்றபடி நீங்கள் மேலோட்டமாக அந்த மெடினா ஸ்கொயரில் இருக்க சில ஏஜென்சிலாம் ஏறி இறங்குனீங்கன்னா 95 பக்கம் சொல்லுவாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் அவுட்டரில் போய் இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நான் முடித்த மாதிரி 70 அந்த கணக்கிலே முடிக்கலாம். ஸோ அதான் நான் 70 பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் வேறு எதுவுமே தேட்டில் சேர்ந்ததே போட்டுடலாம் அப்படின்னு நான் போட்டேன். இப்போ நம்ம போகிறோம். இதில் வந்து எல்லாமே இன்க்ளூடடு, லஞ்சு தவிர. லஞ்சு, அதுக்கப்புறம் அந்த டிப்பு இந்த டிரைவருக்கு இல்லை இந்த ஒரு கைடட். அடுத்தது நம்ம போகிற பக்கம் இந்த ஊரோட ஒரு ஹாலிவுட் சிட்டி மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் அந்த ராமராவ் ஃபிலிம் சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கே ஒரு ஃபிலிம் சிட்டி இருக்குது, அதுவுமே இன்க்ளூடடு. நம்ம அங்கே போவோம். அங்கே வந்து ஒரு டூர் கைடு மாதிரி இருக்கும். ஆமாம், அது நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லை தனியாகவே சுற்றலான்னாங்க. அப்படி எடுத்தோம்னா மினிமம் வந்து 30 பக்கம் நம்ம டிப்பு தரணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டிப்பு வந்து இந்த இதில் இன்க்ளூடடு இல்லைங்க. மற்றபடி போகிறது, தங்கிறது, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட்டு டின்னரு எல்லாமே இந்த இதில் இன்க்ளூடடு. ஸோ அங்கே போகலாம். நம்ம இது எல்லாமே ஏறுறாங்க ஆளுங்க. நம்ம இன்றைக்கி வந்து நம்ம சஹாரா டெசர்ட் போக மாட்டோம். நம்ம நாளைக்கு தான் சஹாரா டெசர்ட்டு போகிறோம். அதனால் இன்றைக்கி வந்து போகிற வழியிலே அந்த எயின்ஸ் ஹாத்துன்னு ஏதோ ஒரு இடம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் இன்னொரு இடம் இருக்குது, அங்கே தான் நம்ம தங்க போகிறோம். அங்கே போயிட்டு இன்றைக்கி நைட்டு வரைக்கும் இந்த வீடியோ எடுக்கலாம் வாங்க. ஸோ இப்போ தாங்க ஏதோ ஒரு பக்கம் நிறுத்தியிருக்காங்க. இமோஸ் எர்ச்சிஸ்கான் ஏதோ ஒன்று மலை அடிவாரத்துலேருந்து 2200 லெவல் மீட்ரு ஹைட்டில் இருக்கமாமாங்க. அதுதான் எங்கள் ஊர் ஸ்பெஷலுன்னாங்க. எல்லா பக்கமும் நின்று இதான் ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் 5 கேப்பு. இந்த மாதிரி தாங்க அந்த நம்ம ஊர் அந்த கொடைக்கானல் மலை இல்லை சென்னி மலை ஏறுற மாதிரி இந்த ஹேர்பின் பெண்டு தான் இருந்தது. ஹேர்பின் பெண்டா, அதான் அதை தான் இவ்வளோ நேரம் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தோம். ஒரு 10 ஒரு 20 இதாவது சுற்றி இருப்போம் அந்த பெண்டு. இப்போ வந்து நின்றுருக்கோம். இங்கே ஒரு 5 நின்றுட்டு அப்புறம் அடுத்தது அப்படியே கிளம்பலாங்க. அப்புறம் இங்கேயே பார்த்தா நிறையா இந்த டூரிஸ்ட் இதெல்லாம் விற்றுட்டுருக்காங்க. இந்த பாசி இல்லை இந்த மாதிரி இதெல்லாம் இந்த ஊரில் ஆமை ரொம்ப ஃபேமஸ் போலங்க. நம்ம அங்கே பார்த்தோமே அங்கே ஆமை கூட அந்த பெட்டு வீட்டில் வளர்த்துறக்கெல்லாம் ஆமை விற்றுட்டுருக்காங்க. இது இருக்குது நம்ம ஊரில் தான் ஆமை வந்து ஆமை புகுந்த வீடு விளங்காதும்பாங்க. பட் இந்த ஊரில் வந்து ஆமைனா ராசி போல் எல்லாம் இது பண்ணிட்ருக்காங்க. அது என்னன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த ரோட்டில் தான் அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டுருந்தோம். அங்கே இருக்க அந்த சாண்ட் டியூன்ஸா அது என்னன்னு தெரில. அதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. அந்த சைடு நல்லாயிருக்கு. இந்த இடம் ஒரு 5 அங்கே இருந்துட்டு நம்ம அப்படியே போகலாம். இதே நான் அப்படியே இதாக வச்சிடறேன். அவ்வளோதான். இப்போதாங்க அந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம். அந்த ஐன் ஹெபோல் ஆகுன்னு ஏதோ ஒரு கிராமம் பார்த்திங்கன்னா. எல்லா டூர் வண்டி இங்கே தான் நிற்கும். நம்ம கைடு இங்கே தான் இருக்கார். நம்ம இங்கேருந்து இங்கே வந்து நமக்கு 2 ஸ்டாப் ஆகும். 1 இந்த கிராமத்துக்குள்ளே நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் இன்னும் 1 லஞ்சுக்கு. லஞ்சு வந்து நம்மளோட சொந்த காசு தாங்க. இதுதான் அந்த சவுக் அலி பென் ஹாதோ, இதுதான் அந்த ஊரோட பேர். சவுக்குனா கடைன்னு அர்த்தம். அந்த துணி கடை தான் சவுக்கு. நேற்று நம்ம சில இடம்லாம் அந்த சவுக் மார்க்கெட்டுன்னு நம்ம ஒன்று போய் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அதான் அது. ஐத் பென் ஹாது இதுதான் அந்த ஊர் பேர். அப்படியே நம்ம உள்ளே போகலாம். இப்போ நம்ம கைடோட பேர் வந்து சயீது.
எல்லாம் ஏதோ நம்ம ஊர் அந்த சின்ன கிராமத்து சைடு போனால் இந்த மாதிரி தானே இருக்கும். கேட்பாங்க பூனை எங்கேருந்து வருதுன்னு. கீழே இறங்கி வந்தா இன்னும் நல்லா இருக்கு. அங்க ஒட்டகலாம் இருக்கு. நம்ம டாய்லெட் தேவையில்லை. இங்கிருந்து பார்த்தா இதுதாங்க நம்ம பார்க்க வந்த முக்கியமான இது. நம்ம போற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இதுதான், இந்த ஐத் பென்ஹவ்னு இது ஊருங்க. போனீங்கன்னா அங்க ஒரு ரெண்டு ஒட்டகம் நிக்குது. வாங்க நம்ம அதெல்லாம் போய் பார்க்கலாம். ஸோ கீழே வந்தாச்சுங்க. நம்ம இந்த தண்ணியில் தான் பூந்து கிராஸ் பண்ணி போகணும். நடுவில் அந்த கல்லுக்கெல்லாம் இருக்குது, கல்லில் தான் மேலே ஏறி போகணும். வாங்க போகலாம். இதுதான் நம்ம குரூப்பு. நம்ம வந்தது நம்ம எப்படின்னா இட்ஸ் ஃபைன், தேங்க்யூ பிரதர், யா தேங்க்யூ. ஸோ இங்கே ஒரு பையன் நம்மளை ஆள் கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக நம்ம அந்த போய் கொஞ்சம் காசு கேட்பாங்க, பார்த்துக்கலாம். இப்படிதான் நம்ம ஷூ நலையாமல் இருக்கணும்னா இப்படி தான் போகணும். ஓச்சு தான் என் பிரதர். ஆம் சார், நைஸ் டு மீட் யூ. ஏ அவ்வளோதான் வந்தாச்சு. தேங்க்யூ பிரதர். அதை கூட்டிகிட்டு வந்ததுக்கு 5 திரா மைட் போய்ட்டு நாங்கள் 10 கேட்டாங்க, நான் 5 தான் தந்தேன். என்கிட்ட அவ்வளோதான் இருந்தது. ஆக்சுவலாக அது ரொம்ப ஆளும் கூட இல்லைங்க. நான் இந்த யாருமே இல்லாமல் நாமளே தனியாகவே நடந்து வரலாம். டூரிஸ்ட் ஸ்கேம்ஸ். ஸோ அங்கே பரவாயில்ல, எல்லாமே ஒரு இது தான். ஐத் பென் ஹட்டு. The word Kasar, it means a fortified village. It's the name given to the fortified village in our region. Because before the Kasar, it was surrounded by a wall and two fortified gates to protect. Ait Ben Haddu. Ait, it's the first name of Amazigh families. Because we are Amazighs, we speak Amazigh language. We have our culture, our tradition. So, இது வந்து இந்த அமேசிக்னா அந்த பர்பர் ஃபேமிலிங்க, அதுதான் வந்து அவங்களோடது. இந்த ஐத் பென் ஹதுனா இதுதாங்க. பென்னுனா சன்னு, ஹது வந்து இந்த ஊரில் இந்த இந்த லீடர் பேர் போல, இந்த நம்ம ஊர் யாரு இந்த பஞ்சாயத்து தலைவர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதனால தான் ஐத் பென் ஹது அப்படின்னு வச்சுருக்காங்க. So inside there is a mosque without tower for the Muslims, and next to it there is a synagogue Jewish. உள்ள வந்து ஒரு ஜூவிஷ் சினகாகும் இருக்கு, முஸ்லிம் மாஸ்கும் இருக்குங்களாமா. But before there was many problems inside of the village. For example, before there was no water. So people before they wanted water, it was 3 kilometers from here. முன்னாடி வந்து உள்ளே இருக்கீங்களுக்கெல்லாம் தண்ணி எதுவுமே இல்லையாம்மா. ஏதாவது தண்ணி வேணும்னா 10 கிலோமீட்டர் போகணுமாம்மா. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே தண்ணி இருக்குது. ஆனால் இது வந்து ஃபுல்லாக உப்பு தண்ணி ஆமாங்க. இதெல்லாம் இந்த மேலே போகிற கிராமத்தில் கரண்ட் இல்லையாம்மா. அங்கே ஒரு பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 2012 தான் கட்டியிருக்காங்க, ஒரு 10 வருஷம் முன்னாடி. Only 5 families.
இன்னும் இதுக்குள்ளே வந்து இன்னும் ஒரு 5 குடும்பம் மட்டும்தான் இருக்குங்களாமா இந்த கிராமத்துக்குள்ளே. இது வந்து பழைய கிராமம், இது வந்து புது கிராமம். எல்லாம் தண்ணிக்காக மேலேருந்து இந்த சைடு மூவ் ஆகிட்டாங்களாமா. முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த இது வந்து உப்பு தண்ணி, இதை வந்து எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது, வெறும் செடிக்கு இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. அங்கே மேலே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த கிராமத்திலே கட்டின மொதல் வில்லேஜ், இது மொதல் வீடு. நம்ம போகலாம் அங்கே. It was like a storage place, like a bank of the village to store everything important. It was long time ago. அத வந்து பேங்காவும் யூஸ் பண்ணியிருந்தாங்க எல்லாமே, இது பத்திரம் படுத்தி வைக்கிறதுக்கு. இதெல்லாம் முக்கியமானதோ அதெல்லாம் அங்க தான் வச்சிருக்காங்க அங்க மேல. So guys, the village since the 50s, it was the scene of the shooting of many movie. Like Ali Baba, it was the first movie. Was filming here. இங்கே நிறையா படம் ஷூட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹிந்தி அந்த தூம் படமும் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இவர் கூட நடிச்சிருக்காரு அம்மா சொல்கிறாரு, இந்த தூம் படத்தில் நான் கொஞ்ச நேரம் வந்திருப்பேன் அப்படிங்கிறாரு கைடு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீசன் 3 வித் கலிசி, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இங்கே தான் எடுத்திருக்காங்க. For example, in the Gladiator movie, the first arena in the movie, the first arena it was here and it took 8 months to build it by local people, the arena, and the filming took about 2 weeks of the filming, and after we destroyed it again. Why? You know why? No fight? No, because the reason it's because of the UNESCO. The village is protected by UNESCO since 1987. That's why after the movies we have to take down everything except those 3 towers. Those towers guys are fake towers. So இந்த மூணு இதுமே வந்து படத்துக்காக போட்ட செட்டிங் ஆமாங்க. மீதி இது வந்து யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டு 1987 இருந்து, அதனால தான் வந்து இதை பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டு. இந்த இதெல்லாம் சும்மா டூப்ளிகேட்டு, படம் செட்டு, மூவி செட்டு. Because we destroyed it after 3 months to build the arena, the filming this time just 2 days and we take it down. And the actors this time were Paul Mescal and Peter Mensa. Irish actors were fighting with monkeys in the arena, and there was Denzel Washington was sitting on the throne as acting. So when we climb there I will show you some pictures on my phone and I will show you the list and the other movies. So vaanga nam apdi ulla polom. நம்ம இப்போ மேலே ஏறிட்டு இருக்கோம். நம்ம மேலே வந்து எங்கள் கைடு என்ன சொன்னார்னா, அங்கே டாப்புக்கு மட்டும் போயிட்டு திரும்ப கீழே வர்றதானாமா, ஏன்னா அங்கே வந்து டைம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னாங்க. இது எல்லாமே அந்த பெர்பரின மக்கள், அந்த அமேசிக் அவங்க வாழ்கிற இடம். நம்ம அடுத்து போகிற சஹாரா டெசர்ட்டு எல்லாமே அவங்க தான் அதிகமாக மெஜாரிட்டியாக இருப்பாங்க. இது இங்கே ஃபுல்லாக ஃப்ரெஞ்சில் தாங்க எழுதியிருக்கு. அவங்களோட அந்த லாங்குவேஜ் மாதிரி இருக்குது. நம்ம அங்கே ஒன்று பார்த்துமே, ஒருத்தர் டி லாங்குவேஜ். இந்த அக்கா வேறு குறுக்கால பூந்துடுறாங்க. நான் ஒரு சைடு போய் நின்னா கரெக்டாக எனக்கு சைடு கரெக்டாக நான் நிற்கிற இடத்துக்கே வந்து நின்னுறாங்க இந்த அக்கா. என்னென்ன படம்லாம் இங்கே எடுத்திருக்காங்க பாங்க, கிளாடியேட்டர் எடுத்திருக்காங்க, அலிபாபா. நம்ம ஊர் படம் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இந்தியானா ஜோன்ஸ், இதெல்லாம் பார்த்தா நம்ம ஊர் படமாக தான் இருக்குது, பட் தெரில.
நம்ம கைடை தொலைச்சிடக்கூடாது. நான் கரெக்டாக அப்புறம் பஸ் விட்டுட்டு போயிடுவாங்க. ஓ இங்கேருந்து பாங்க வியூ நல்லாயிருக்கு. இங்கேருந்து பார்த்தா அந்த புது கிராமமும் அப்படியே தெரியுது. எங்கள் கைடு எங்கேயோ போயிட்டார் அதுக்குள்ளே. ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். அக்கா கொஞ்ச நேரம் வருங்க. ஓ இங்க இருந்து பாங்க. இந்த இதெல்லாம் அப்படியே நம்ம ஊரில் சில கிராமத்து சைடு வீட்டுக்கெலாம் போனால் எப்படி உள்ளே போனோன்னே குளிருமோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. எனக்கு பெருசாக வித்தியாசம்லாம் தெரில. நம்ம ஊர் கிராமத்து சைடும் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். மேலெலாம் இந்த மாதிரி தான் அந்த மரம் இது வச்சு தான் கட்டியிருக்காங்க. எங்கள் கைடு வந்து என்ன சொன்னார்னா ஏப்ரல் மாதம்தான் வந்து இங்கே செம கூட்டமாக இருக்குமாமா. இப்போ நம்ம நவம்பரில் இருக்கோம். இப்போ நான் நவம்பர்லலாம் இவர் ஒரு நாளுக்கு ஒரு டூர் மட்டும்தான் எடுக்கிறாரு. இப்போ நான் நம்ம வந்திருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம டூர் மட்டும்தான். இப்போ ஏப்ரல்னால் சில டைம் 3-4 டூர் எடுப்பாராம்மா அவர். எங்க இது பாருங்க நல்லா இருக்கு. எங்கள் கைடுமே வந்து இந்த ஊர் தானாம்மா, பட் அவர் வந்து அந்த புது சைடு இருக்காரு. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ எதுவும் பார்க்காம போய் இதுலேயே முட்டிட்டேன். போகலாம். ஓ இங்கே இருக்கு பாங்க. அண்ட் நவ் தெர் ஆர் லைக் 5 ஃபேமிலிஸ் ஹியர். அண்ட் ஹவ் தே கெட் வாட்டர் நவ்? நவ் தெர் இஸ் வாட்டர். அண்ட் பிஃபோர் இட் வாஸ் இன் 3 கிலோமீட்டர் ஃப்ரம் ஹியர் பை டாங்கிஸ். There is water in the old village, in the new village. And that one is still not drinkable. No, it's salt. It's salt water. Yeah. நான் கீழே வந்து 10 கிலோமீட்டர் நடக்கணும்னு சொன்னேன், பட் பார்த்தா 3 கிலோமீட்டர். எனக்கு அங்கே கீழே 10 கேட்டது. 3 கிலோமீட்டர் கழுதியை வச்சு தான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்களாம்மா. பட் இப்போ வந்து இங்கே தண்ணி கிடைக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கீழே தான் வந்து அந்த படத்துக்கு செட்டெல்லாம் போட்டாங்களாம்மா, அந்த பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா. அப்புறம் வந்து அந்த கிளாட்டியேட்டருக்குலாம் அங்கே கீழே தான் போட்டாங்களாம்மா செட்டு. 2 ஷூட்டுக்கு 3 செட்டு போட்டாங்களாம்மா, 2-4 ஷூட்டுக்குங்க. அதுக்கப்புறம் திரும்ப அதை இடிச்சிட்டாங்களாம்மா. அது ஏன்னா அதுதான் யுனெஸ்கோ ப்ரொடெக்டட் சைட் இருக்கனால அதெல்லாம் எடுத்துருவாங்களாம்மா. அங்கே தான் இருந்திருக்கு அந்த கிளாடியேட்டர் ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம். இப்போ அது புது வில்லேஜ். ஆமாம் நம்ம கீழே அங்கே பாலம் பார்த்தீங்களா, அந்த 2012 போட்டாங்கன்னு சொல்லியிருப்பேன். அதில் போயிருப்பாங்க. இப்போ தண்ணி வேணும்னா அந்த பாலத்தால் கொஞ்சம் ஈஸியாக போய் தண்ணி பிடிச்சி வந்துடுவாங்க அவங்க. திரும்ப நம்ம அப்படியே இன்னும் மேலே ஏறலாம். கடைசி வரைக்கும் ஏதோ அந்த கிளாடியேட்டர் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் அங்கே தான் போட்டிருக்காங்க பாருங்கள். 1954 கடைசியாக 2023 கூட எடுத்திருக்காங்க கிளாடியேட்டர் 2. அதுக்கு தான் அந்த செட்டு போட்டு அதான் இடிச்சிட்டாங்க. பிரின்ஸ் இது என்னது கேம் ஆஃப் த்ரோன்ஸு. ஸோ நம்ம மேலே ஏற ஏற அந்த புது கிராமத்தோட வியூ செமையாகவே இருக்குங்க. நான் அவ்வளோதான் ஓரளவுக்கு மேலே வந்துட்டோம். அங்கே போகலாம். அந்த தூம் இந்தியன் படம் வந்து இந்த ஆற்றுல தான் எடுத்துருந்துருக்காங்க, ஜான் ஆபிரஹாமோட படம். ஸோ நமக்கு ஒரு 8 ஃப்ரீ டைம் தந்திருக்காங்க. நம்ம மேலே போயிட்டாக்குன்னு பார்த்துட்டு வரலாம். மேலே ஏற ஏற செம வெயிலுங்க. ஏதோ ஒரு மண்டைக்கு ஸ்கார்ஃபு தொப்பிலாம் போட்டு வரணும் போல். போகலாம் வாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த தங்கத்தெல்லாம் இது பத்திரமா வைக்கிறதுக்கு பேங்க் மாதிரி இது. இப்படி சுற்றி போகணும். ஸோ மேலே வந்தாச்சுங்க. இங்கே நம்ம இது வரைக்கும் கொஞ்சம் ஏறி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உள்ளே போக முடியுமா தெரில. ஆஹா இதாவது இதோ உள்ளே இப்படி தாங்க இருக்கும். பார்த்துக்கோங்க என்னாக்கு இது ஒன்றும் தெரில, பட் வியூ வந்து தான் நல்லாயிருக்கா.
இப்போ நான் எப்படி கீழே இறங்கணும்னு பார்க்கணும். நான் கீழே இறங்குறேன் கேமரா வச்சுட்டு. இதுதாங்க அந்த புது கிராமத்தோட ஃபுல் டூரு. இங்கே பார்த்தீங்கன்னா துளியூண்டு தான் இருக்கும் அங்கேருந்து இந்த வரைக்கு தாங்க. இதுதான் புது கிராமம். அந்த பிரிட்ஜு தான் வந்து புது கிராமத்தையும் பழைய கிராமத்தையும் இப்போ வந்து கனெக்ட் பண்ணுது. நம்ம அடுத்தது கீழே இறங்கி போனோம்னா அந்த சைடு தாங்க போவோம். நம்ம அங்கேருந்து இறங்கி நடந்து வந்தோங்க மேலே. இங்கே வரைங்க எல்லாருமே இந்த மாதிரி அந்த கல் வச்சு ஒரு இது கட்டிக்கிட்டு போகிறாங்க. நான் எதுவும் கட்டலை ஆல்ரெடி. இதோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அக்காலாம் கட்டுறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் எல்லாம் பண்ணுறாங்க இங்கே. இது அந்த பேங்கோட பின்னாடி சைடு. நம்ம இந்த பேங்க்னே வச்சுக்கலாம். சரி வாங்க நம்ம அப்படியே அடுத்தது கீழே இறங்கி போகலாங்க. டைம் ஆச்சு, மேலே 8 நிமிஷம் தான் டைம் சொன்னாங்க. நம்ம கைடு அங்கே வெயிட் பண்ணுறாரு. நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அவங்களோட ஆல்ஃபபெட்ஸ் இது தான். ஏ பி ஜி ஜி ஐஏ இந்த டிஇஏ எஃப்னு நான் போட்டிருக்கு. கே ஹெச்சு பிஏ இஏ எக்ஸு கியூ ஐஜேஎல் எம்என் யூஆர் ஜே ஒய்எஸ் இது ஏதோ எஸ்இன்னு வச்சுருக்காங்க. எஸ்ஸு எஸ்ஏடி எங்க ஓ டி இந்த மாதிரி தான் ஹெச். இதுதான் அந்த ஆல்ஃபபெட்ஸு, பார்த்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்கார்ஃப் வாங்கணும், நம்ம வாங்கலாம். ஆனால் சீரியஸாக வெயில் அதிகங்க. சஹாரா டெசர்ட் வந்துட்டு வெயில் இல்லைன்னு சொன்னால் இதாக இருக்காது. நான் எதிர்பார்த்ததை விட வெயில் அதிகம். நம்மளோட அந்த தூம் படம் ஜான் ஆபிரகாம் அதுதான் இந்த இது தூம். இங்கே தான் எடுத்து வந்திருக்காங்க. என் கைடை கேட்க. ஸோ இதுதாங்க இந்த பெர்பர் அவங்களோட ஃப்ளாகு. இதுதான் அந்த ஃப்ளாகு. இவங்களோட அந்த இனத்துக்கான தனி ஃப்ளாக் வச்சுருக்காங்க. இவர் கேட்கலாம். அண்ட் இட்ஸ் ஆல் தேர் இஸ் அ ஜூ விஷ் இன் அ கோ வேர் இஸ் சிம்பிள்னா அது ஃப்ரீடம் சிம்பிள் ஆமாம். Oh, boy. MSF language. Did you see it before? Yeah. Never. Never. Really? This is the MSF language. It's 33 letters and we're right, left, to the right. Left to right. We're right, left, to the right. And the language, it's official in Morocco since 2011. There is Arabic and there is MSF. So if you pay attention, you can see it everywhere. Yeah. So 2011 is official language. It means both Z, but it's the symbols of freedom. This is like a free woman, and this is freedom. So the same symbol of freedom, you can find it in our flag, Amazigh flag. With the symbol of freedom. It's the flag of the north of Africa. Because the first population in the north of Africa, it's Amazigh. நம்ம இதெல்லாம் போன இதிலே பார்த்துருப்போம். And then the Arabs came and we live now together. So here it is if you want to take a picture later. And now we will see magic with our Picasso. So the language is here if you want to take a picture. Agonistis, Sudanjans, Shahid. Now we will see guys that this technique and why we will see it because it's one technique local only here in this village. It's an old technique. People long time ago they use it to write the secret messages. Mm-hmm. Invisible ink. If you want to see what you write, it's with a fire. Okay, when you hit it with a fire, then you can see the message. And we do this before with the Moroccan whiskey. You know Moroccan whiskey? Tea. I told you. No. Beer. You know more. Green tea with sugar. Ah, con sugar, sí o sí. Tea verde con mucho azúcar. It's only with green tea with sugar to write the secret messages. But now, for right, no more this technique. So people here changed the idea and use the same technique to do all this painting. But now it's three natural pigments. So green tea with sugar, it's invisible. You can see yellow, it's a saffron mixed with water over there. And the blue, it's indigo. So now he will show us once more demonstration. If you want to take a video, no problem. So take a video, 5 minutes, then we go down. What is indigo?
Indigo, it's a plant. Oh. It's from acacia tree. This is normal paper. Now this is just the blue and normal paper, but inside I have more two colors, saffron and the tea, but invisible. Yeah. But after when they heat it, you can see them like this. Uh-huh. Black tea and the brown saffron. They use normal paper, they move it like this. அப்படியே கலர்ஃபுல்லாக மாறுது பாருங்க. Colors like this. Yeah. Now you see different color. The black, yeah. The black one is tea. Tea with a lot of sugar. They smell it like caramel light. Mm-hmm. Because right. The sugar in the tea. With la crema catalana. Si. L'amarillo is the saffron. Brown is the saffron and the blue is indigo. Mm-hmm. And then the color, they stay fixed forever. The color is never changed. Yeah, and why actually they want to show you this technique? This technique is only here in this village, because long to the past they use this material is for writing, but today is for painting. Yeah, all this they draw with the same technique. Yeah, and for example, is there is someone in the group interested to buy some art? Here is not obligation to buy. Just for I show you my job how they make. Maybe there is someone in the receipt, for example, inside of the art is possible to add your name in Berber. Mm-hmm. Yeah, I have different pictures, small size 100, medium size 150, the big size is 200. Why? Because the problem is this, that one, saffron, indigo. Very expensive, yeah. Multi color. ஆக்சுவலாக அவங்க அந்த பேப்பரை வந்து இதில் போட்டதுமே அந்த கலர் சேஞ்ச் ஆகும் போது அப்படியே இனிப்பாக அந்த சர்க்கரையை உருக்குனா எப்படி ஒரு ஸ்மெல்லு வருமோ அந்த மாதிரி வருது. ஏன்னா அந்த க்ரீன் டீ வித் சுகர் ஆட் பண்ணியிருந்திருக்காங்க அந்த இதில். பட் செமையாக வரத்துங்க, 100 திராமும் ஓரளவுக்கு விலை கம்மின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு ஆர்ட்டுக்கு. அப்படியே வெள்ளை கலர் பேப்பராக இருக்குது, நெருப்பில் போட்டோன்னே அந்த கலர் இந்த மாதிரி மாறுதுங்க. இவங்க நம்ம பார்த்துட்டு அப்படியே போகலாம். இதுதான் அந்த பர்பர் இது சொன்னோம் பார்த்தீங்களா, ஃப்ரீடம். அப்புறம் இதுலேயே வந்து இப்படி ஒரு கோடு போட்டிருந்ததுன்னா அது வந்து ஃப்ரீடம் ஃபார் உமன். அம்மா and to spend a few days here, they pay the tax for the boss of the village, and after they make trade with the local people, but especially the Jewish, and then they keep moving to Marrakesh for the commercial things. But in the beginning of the 20th century, there is no more caravans because of the taxes were expensive for them. And that's one of the reasons why there is no more Jewish right now. When the caravan stopped, then the Jewish start to move to the other places. And most of them now, they move to Israel, most of the Jewish. So the last Jewish, it's in the 60s. So since the 60s, the synagogue is closed. ஸோ இதுதாங்க அந்த ஜூவிஷ் சினகாகா இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து அந்த மாலியிலேருந்து இங்கே ட்ரேடிங்க்கு வந்தாங்களாம்மா. அந்த மராகேஷ் போகிற வழியில் இந்த ஊர் தான் வந்து தங்கி இருந்து இந்த பாஸுக்கு வந்து டேக்ஸ் கட்டிட்டு இங்கே கொஞ்சம் ஒரு வர்த்தகம் பண்ணிட்டு போயிருந்துருக்காங்க. அப்புறம் அந்த இப்போ 20th century அந்த டேக்ஸ்லாம் விலை ஏற்றுனால யாரும் அந்த ட்ரேடிங் அந்த காரவன்ஸ் அவங்க யாரும் வரதில்லை. மாலி அந்த மாரிட்டனியாவுக்கு பக்கத்து கண்ட்ரிங்க, அங்கேருந்து தான் இங்கே வந்திருக்காங்க. இப்போ யாரும் வரதில்லை. அவங்க வராதனால ஜூவிஷ் அந்த ஃபேமிலிக்கு வியாபாரம் இல்லை, அதனால் அவங்க எல்லாம் சிட்டிக்கு போயிருக்காங்க. அப்புறம் இஸ்ரேல் கிரியேட் பண்ணியிருக்காங்க 1947, அதனால் பாதி ஜூவிஷ்லாம் வந்து இஸ்ரேலுக்கு மூவ் ஆகிட்டாங்களாம்மா. அதனால் இந்த சினகாகு வந்து 1960 க்ளோஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இங்கேயும் வந்து ஜூஸ் வாழ்ந்துட்டு தான் வந்துருக்காங்க. நம்ம இது மராகேஷ்லேயே நான் அந்த ஃபஸ்ட் ஏடியாவில் சொல்லியிருப்பேன், அந்த மெல்லாபான்னு ஏதோ ஒரு இடம் வந்திருக்கும், அது போய் காமிக்கவே இல்லை. அதுவும் வந்து இதே தாங்க, அங்கே வந்து ஜூவிஷ் குவார்ட்டர் தான் இருந்தது, அது போகவே இல்லை. அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்க மாட்டேன், அதனால் நான் இப்போ சொல்கிறேன். தனியாக போய்க்கலான்னு சொல்லியிருப்பேன், ஆனால் தனியாக போகவே இல்லை. ஸோ நம்ம போகலாம். இந்த இதில் பாருங்க, சவுத்தில் அழகாக எழுதி வச்சுருக்காங்க, ஐத் பென் ஹது கலூட்ஸான்னு எழுதியிருக்காங்க. கலூக்கா கலூட்ஸா மொராக்கோ. ஸோ அங்கே நம்ம அப்படியே கீழே இறங்கலாம்.
அவ்வளோதாங்க. இங்கே மேலே வில்லேஜில் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு தான் போகிறோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னது ஏதோ ஸ்கார்ஃபு கடை ஒன்று காமிக்கிறேன்னு அவர். போய் நம்ம ஸ்கார்ஃபு எனக்கு தெரிஞ்சு வாங்கிடுவேன்னு நினைக்கிறேங்க. இங்கே வாங்கலாம். இது 10 திராமங்களாம்மா உள்ளே போனால் இது பண்ணுறது. கஸ்பா ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. வாங்க நம்ம போகலாம். வாட் இஸ் கஸ்பா? If you want to visit inside, if you, you have it is for family or no? This is this is only free for visits. Small museum, and you can go up for the look, the river, and all the village and make pictures. It's a very nice panorama. Ah, okay, yeah, thank you. Shukran. So, hang up on. And the Jewish star, kudang irukku. எனக்கு தெரிஞ்சு இந்த பெர்பர் மக்கள் தாங்க ஆமையை ரொம்ப இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பெர்பர் கடையில்தான் ஆமெல்லாம் நிறையா விற்றுட்டுருக்காங்க. நம்ம என் கைடை கேட்குறேன், இவங்களுக்கும் ஆமைக்கும் என்ன சம்மந்தம்னு. ஸோ நம்ம கீழே இறங்கி வந்தாச்சுங்க. அப்படியே அந்த பிரிட்ஜில் போயிட்டு அந்த சைடு போய் அந்த ஸ்கார்ஃப் கடையை பார்த்துட்டு போகலாம். அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இன்னும் நம்ம இந்த வீடியோ இப்போதைக்கு முடிக்க போகிறதில்லை. கண்டிப்பாக அது 30 நிமிஷத்துக்கு மேலேயாவது வந்திருக்கும். இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 நிமிஷமாவது வரும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம போக வேண்டியது இன்னும் 2-3 இடம் இருக்குதுங்க இன்றைக்கி ஒரு நாள்லையே. இந்த இடத்துக்கு அப்புறம் இன்னும் 1 மணி நேரம் கழித்து தள்ளி ஏதோ ஒரு ரோஸ் கார்டன் ஏதோ ஒன்று சொன்னாங்க, அங்கே போகிறோம். அங்கேருந்து இன்னொரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் நம்ம கடைசி ஒரு டெஸ்டினேஷன் போக போகிறோம். டைம் இருக்குது நமக்கு. நீங்கள் 120 திராம் சொல்கிறாங்க. அந்த 30 திராம் பார்த்தது வந்து சீப் குவாலிட்டி அம்மா. நம்ம இதுக்கு மராகேஷ்லேயே வாங்கிட்டு வந்துடுங்க. அங்கே கூட விலை குறைச்சி ஏதோ ஒன்று இது பண்ணலாம். இந்த இடத்துலலாம் வந்தீங்கன்னா விலை குறைக்க முடியாது. யோசிச்சுட்ருக்கேன் 120 திராம் வாங்கலாமா இல்லை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். Done for ஒன்று வாங்கிட்டேன். ஏன் வாங்கினேன்னா மொரோக்கோ மராகேஷ் போய் திரும்ப வாங்கலாம். பட் இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஆல்ரெடி இங்கே மேலே ஏறினதே லைட்டாக தலைவலிக்க ஆரம்பிச்சிது. சஹாரா டெசர்ட்லாம் போனோம்னா கண்டிப்பாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இது நம்ம மாரிட்டேனியாவில் அந்த அயனோ ட்ரெயின் ஒன்று எடுப்பாங்க, அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ரெண்டு இதுவும் சேர்த்தியாக வாங்கிட்டேன். 120 திராம் கொஞ்சம் அதிகம்தான். பட் நோ சாய்ஸ், யாராவது வந்தீங்கன்னா மராகேஷ்லேயே எங்கேயோ ஒன்று குறைச்சி விலை பேசி ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துடலாம். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக விலை அதிகம் தாங்க. சரி, நான் எனக்கு ஆக்சுவலாக நான் தேவைப்படாது. நான் இது வந்து மாரிட்டேனியா போய் தாங்க வாங்கலான்னு இருந்தேன். மொரோக்கோவில் இந்த ஸ்கார்ஃப் வாங்குற ஐடியாவே இல்லை, ஒரு ஜாக்கெட் மட்டும்தான் வாங்கலான்னு பார்த்தேன். பார்த்தா இது எப்படியோ 120 திராம் கொடுத்து வாங்க வச்சிட்டாங்க. ஸோ வாங்க போகலாம். இதை வந்து இப்போ அப்படியே இப்படியும் போட்டுக்கலாம். இதுக்கு கழுந்து வந்துருச்சு, நல்லதான். ஸோ அது ஆமாம் வந்து சும்மா டிசைனுக்காக தான் வச்சுருக்காங்களாம்மா. இவங்களுக்கு அதை பற்றி ஒரு முக்கியமான இது அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னாங்க. கேட்டதுக்கு ஜஸ்ட் ஃபார் டிசைன் அப்படின்னாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். யாருக்குன்னா டிரைவருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவர் எங்கேயோ போயிட்டார். ஸோ இங்கே எல்லாமே விலை அதிகங்க. இதெல்லாம் நம்ம வெளியில் வந்து வெறும் 40 திராம் பார்த்தோம். இங்கே 110 திராம் போட்டிருக்கிறாங்க. இது ப்ளஸ் டெசர்ட்டு இல்லை சாலடா சூப்பாமா. வாங்க ஏதோ ஒன்று வாங்கலாம். ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரேன். No. Like chi, no? No. சார், நம்ம அங்கே சாப்பிட்டு அங்கேருந்து இன்னொரு 40 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டோம். நாங்கள் சாப்பிட்ற பக்கம் எதுவுமே வீடியோ எடுக்கல. சாப்பாடு வந்து 110 திராமுங்க. சாப்பாடுனா வேறு லெவலில் இருந்தது அந்த சிக்கன் தாஞ்சின்னு. இப்போ நம்ம வந்து இங்கே மியூசியம் ஆஃப் சினிமாவில் இருக்கோம். இதுதான் நான் வந்து அந்த சொல்லியிருப்பேன், அந்த ராமோரா ஃபிலிம் சிட்டி மாதிரி நம்ம ஒரு பக்கம் போவோம்னு. அது இது தான். பட் நம்ம வந்து உள்ளே போக முடியாது, உள்ளே வந்து தனியாக காசு கட்டணுமாம்மா. இதுதாங்க நம்ம ஊர். அந்த ஆந்திராவில் ஏதோ ஒன்று இருக்குமே ராமோராவ் ஃபிலிம் சிட்டி, அதே மாதிரி தான் இங்கே நிறையா படம் எடுக்கிறதுக்கு. என்னங்க டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்துட்டு வரலாம். ஏன்னா சரிசா அந்த சாப்பாடு சாப்பிட்டோன்னே எனக்கு நல்லா தூக்கம் தான் வருது. டிக்கெட் வந்து 30 திராமுங்க, கொஞ்சம் கம்மி தான். அப்புறம் அந்த கைடு நம்ம அங்கே ஒன்று பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நம்ம தனியாக பே பண்ணணும். நான் 30 திராம் சொன்னேன், அவர் 10 திராம சில்லறையாக தரல, அவர் போட்டுக்கு போயிட்டார். 40 திராம் அங்கே போயிடுச்சு அவருக்கு. ஸோ வாங்க, இதுதான் சினிமா மியூசியம் ஆஃப் வார்ஜாத்து. நம்ம இப்போ அந்த ஊரில் தான் இருக்கோம். வார்ஜாத்துன்னு ஒரு ஊர். அதுக்கு அடுத்தது இங்கேருந்து திரும்ப இன்னொரு 3 மணி நேரம் நம்ம தள்ளி போகணுங்க. அங்கே போனால் தான் நம்ம ஹோட்டல் இருக்குது, இன்றைக்கி நைட்டு தங்க இருக்குது. அங்கே போயிட்டு இந்த வீடியோவை முடிக்கலாம்.
வேறு சொல்கிறதுக்கு இங்கே என்ன இல்லை, இங்கே எதுவுமே இல்லை, சும்மா இந்த இது உள்ளே போனால் மட்டும்தான், உள்ளே போகிற காசு நம்ம இங்கே என்னென்னு வெளில நின்று பார்க்குறோம். சரி வாங்க போகலாம். இங்கிருந்து அடுத்த ஸ்டாப்பு 3 மணி நேரங்க. 3 மணி நேரம் திரும்ப இதே வண்டியில் உட்காரணும். செம அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, சின்ன வண்டியாக இருக்குது, சீட்டும் ரொம்ப குட்டியாக இருக்குங்க. மற்ற வண்டியை விட இது ரொம்ப சின்னது. பார்க்கலாம், இன்னும் 3 மணி நேரம் சமாளிச்சிடலாம். ரிட்டர்ன் வரும்போது முன்னாடி சீட் எங்கேயாச்சும் உட்காரணும். இப்போ தாங்க திரும்ப எங்கேயோ ஒரு பக்கம் நிறுத்தியிருக்காங்க. மணி சாயந்தரம் 6 மணி, செம்ம டயர்டாக இருக்குதுங்க. காலையில் ஆமாம் காலையில் 6:30 கட்ட எழுந்திரிச்சேன், இப்போ மணி சாயந்தரம் 6, ஒழுங்காக தூக்கமே இல்லை. ஸோ நம்ம போகலாம் அந்த சைடு, இங்கே தான் எல்லா பசங்க. ஓ வச்சுதான் என் பிரதர் ஹா ஓ ஆமாம் சதீஷ் விக்கே ஆ வி take YouTube. Yeah, YouTube videos. Camera. Camera? Yeah. You speak English? Oi. Okay. See, I don't know who's going to be here. And I'm going to be here. Same time. I'm going to be here. I'm going to be here. I'm going to be here. So... Surak. Ah? Surak? You? What's your name? Satish. With you? What? Come, we take. No? So, I don't know how to speak English. But this is the time to speak English. கடைசியாக ஒரு வழியாக ரூம் வந்தாச்சுங்க. இதுதான் என்னோடய நான் தங்கியிருக்க ரூமு. நான் இது வந்து ஷேர்டு இதுன்னு நினச்சேன், பட் பார்த்தா இது ஒர்த்து தாங்க. நமக்கு மட்டும் தனி இது, தச்சோடு பெரிய பெட்டு. டெசர்ட்டுக்கு நம்ம வந்து நாளைக்கு தான் போவோம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாங்க. சீரியஸாக வந்து நான் செம டயர்டாக இருக்கேன். நான் நேற்று நைட்டு 1:15 படுத்தேன், காலைல 5:30 எழுந்திரிச்சேன். பஸ்ஸுலேயும் ஒழுங்காக படுக்க முடில, குனிஞ்சு குனிஞ்சு நெக்கு இது இது நெக்கு வலின்னு வருது, கழுத்து வலி வருது. ஸோ செம டயர்டாக இருக்குது. நான் உங்களுக்கு இந்த ரூம் டூர் வந்து ரூம் இதுதான், வெளியிலலாம் கொஞ்சம் இருட்டாக இருக்குது, பட் ஒரு தனி லொக்கேஷன். நம்ம நாளைக்கு இதே இங்கேருந்து இங்கே நைட்டு வந்து இங்கே டின்னர் இருக்குங்க. நைட்டு டின்னர் முடிச்சுட்டு நாளைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு தான் நம்ம வந்து சஹாரா டெசர்ட் போகிறோம். நாளைக்கு சாயந்தரம் சஹாரா டெசர்ட்டில் இருப்போம். இந்த ரைடே வந்து காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தோமா, 7:45. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் அப்படியே படுத்து தூங்குறேங்க. 8:30 டின்னரு, டின்னரை முடிச்சுட்டு வந்து படுத்து தூங்கினேன்னா கரெக்டாக இருக்கும்.